Hi friends, welcome to my channel. Video kula porathukku munadi channel subscribe pannadavanga inga irukra red color subscribe button click panikkano. Appadi pakkathula irukka bell button yum click panikkano. Appo dhaan na podra videos la ungalku notification a varum. Ki grand samayal la kuli paniyaram eppadi pannunradha paaka porom. Indha kuli paniyaratha evening snack avum saapidalam. Morning vandu breakfast ku idu senji saapidalam. Vaanga idu eppadi pannunradha paakalam. குழி பணியாரம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து ரெண்டு ஆனியன் எடுத்துருக்கேன் மீடியம் சைஸ் ஆனியனை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி இஞ்சி கொஞ்சம் எடுத்துருக்கேன் இஞ்சி வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட போட்டுக்கலாம் ஆனால் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் அரைச்ச தேங்காய் எடுத்துருக்கேன் 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு 2 காஞ்ச மிளகாவை சின்ன சின்னதாக கிள்ளி வச்சுக்கணும் நான் வந்து ஒரு அரை கிண்ணம் அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன் மாவு பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது தோசை மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் இந்த இட்லி மாவு கொஞ்சம் திக்காகவே இருக்குது இந்த மாதிரி மாவு எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் வந்து கடுகு எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கணும் கடாய் ஹீட் ஆன உடனே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு ஆட் பண்ணிடலாம் கடுகு பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பையும் உளுத்தம் பருப்பையும் இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதை எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் கொஞ்சம் செவக்கும் போது இதில் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் நல்லா செவந்துடுச்சு எண்ணெயிலே வறுத்ததால் இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிடலாம் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம குழி பணியாரம் கல்லில் ஊற்றும்போது அதுவே கொஞ்சம் வெந்தா மாதிரி ஆகிடும் ஸோ கொஞ்சம் லைட்டாக வதக்கினா போதும் வெங்காயத்தை இப்போ வந்து இதில் இஞ்சி ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இதை வதக்கிடலாம் கொத்தமல்லியும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது சும்மா ஒரு 30 செகண்ட்ஸ் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் போதும் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் இந்த பருப்பு எல்லாத்தையும் நம்ம இந்த இட்லி மாவில் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் இட்லி மாவில் வந்து நான் உப்பு போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் உப்பு போடலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி இப்போ வந்து இட்லி மாவு எடுத்துக்கிட்டோம் இதில் வந்து அரைச்சி வச்சுருக்க தேங்காய் வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போது வதக்கி வச்சுருக்க இந்த வெங்காயத்தெல்லாம் எடுத்து இந்த இட்லி மாவில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்ட உடனே இப்போ குழி பணியாரம் கல்லில் இதில் ஊற்றிடலாம் இப்போது இந்த குழி பணியாரம் கல்லை வந்துட்டு ஹீட் பண்ணிக்கணும்
இப்போ எல்லா குழியிலையும் நம்ம மாவை ஊத்திடலாம். நான் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு இதில் ஊற்றுறேன். ஃபுல்லாக மாவு ஊற்றக்கூடாது, ஒரு ஹாஃப் அளவுக்கு கொஞ்சம் கேப் இருக்கணும். அந்த அளவுக்கு ஊற்றுனா போதும், ஏன்னா அது ரைஸ் ஆகி வரும். இப்போ இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு வேக வைக்கணும். இது வெந்த உடனே எல்லாத்தையும் நம்ம திருப்பி போடணும். இப்போது இது எல்லாத்தையும் திருப்பி போட்டுடலாம். நல்லா வெந்துடுச்சு, 2 ஸ்பூன் வச்சு திருப்பி போட்டுடுறேன். இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. இதை ஒரு 1 மினிட்க்கு நல்லா வேக வைக்கணும், அதுக்கப்புறம் ரெடி ஆகிடும். இப்போ 1 மினிட் ஆகிடுச்சு, எல்லாம் குழி பணியாரமும் நல்லா வெந்தாச்சு. இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இந்த குழி பணியாரத்துக்கு வேர்க்கடலை சட்னி, உடச்சக்கடலை சட்னி, கார சட்னி கூட இதை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்லன்னா கூட இதை கொடுக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானதும் பாருங்கள். எவ்வளோ ஈஸியாக ஒரு இட்லி மாவு வச்சு ரொம்ப டைம் கூட எடுக்கலை, ஜஸ்ட்டு வெங்காயம்லாம் வதக்கி போட்டு சின்ன சின்னதாக இது குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு குட்டி குட்டியாக இருக்கிறதால அவங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆகி இதை நல்லா சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கிராண்ட் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.